ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அண்டர் 300 ப்ராடக்ட்ஸ்லாம் மீஷோலேருந்து வாங்கியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு ஒரு ப்ராடக்டாக பிரித்து காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ப்ராடக்ட் பிரித்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம அகல் விளக்கு வாங்கியிருக்கோம். இது நார்மலான அகல் விளக்கு மாதிரி இல்லாமல் சீரியல் பல்ப் வச்சு நம்ம கரண்டில் எரியிற மாதிரி ஒரே இடத்துல நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நிறைய நிறைய அகல் விளக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஒயரெல்லாம் ஃபுல்லாக பிரிச்சுட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இப்போ லைட் மாடல் தான் நிறையா வருது அகல் விளக்கோட. இந்த விளக்கு இந்த மாதிரி நீட்டாக ஒயர் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல எப்படி வேணுமோ நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. மொத்தம் வந்து 21 விளக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்ம ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி தான் இருக்குது. எட்ட எட்ட வைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரே இடத்துலையே எல்லா விளக்கையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா எரியுது. எதுவுமே டேமேஜ்லாம் இல்லை. எல்லா விளக்குமே சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பாருங்கள், அகல் விளக்கு மாதிரி அப்படியே இருக்குது. இது வந்து அந்த சீரியல் பல்ப் வச்ச மாதிரியே இல்லை. அது சூப்பராக க்யூட்டாக இருக்குது. குட்டியாக செகண்ட் ப்ராடக்ட் இப்போ பார்க்கலாம் என்னன்ட்டு. தான் செகண்ட் ப்ராடக்ட் இது வந்து என்னென்னா, அந்த கொரடு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம். ஒரு ஒரு ஷேப்லேயும் வாங்கியிருக்கோம். பெருசு, சின்னது, சின்னது அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இது வந்து காம்போ ஆஃபரில் வாங்கியிருக்கோம் இந்த ப்ராடக்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த பெருசு பிரித்து காமிக்கிறேன். இதுதான் வந்து பெரிய கொரடு. நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்குது. அடுத்து மீடியம் சைஸு. இந்த மீடியம் சைஸ் கொரடு எதுக்குன்னா, தேவையில்லாத ஆணிலாம் வீட்டில் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நம்ம சின்ன சின்ன ஸ்க்ரூலாம் டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக. இது ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா குட்டியாக அழகாக இருக்கு. இது கூடவே வந்துட்டு ஒரு டெஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி டெஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மாடலாக நம்ம இருக்கிற மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். என்னன்னு
அந்த விளக்கு மாடல் தான். கார்த்திகை தீபம் வர்றதால நம்ம இந்த மாதிரி விளக்கு நிறையா வாங்கி வச்சுருக்கோம். நம்ம அகல் விளக்கு வைக்கிறதோட இந்த மாதிரி விளக்கு வச்சோன்னா இது ரொம்ப நேரம் இருந்துகிட்டே இருக்கும். அகல் விளக்கும் அப்போ அது கூடவே இதையும் வைக்கணும். நிறைய விளக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த குட்டி குட்டி விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மேலே வந்து திரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இருட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. எல்லா லைட்டுமே எரியுது. ஒயிட் கலரில் கிறிஸ்டல் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது வந்துட்டு எப்படின்னா கேண்டில் மாடலில் இருக்குது. கேண்டில் மாடலில் அந்த மெழுகுலாம் உருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது எங்கள் வீட்டு சைடு வந்து காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கும். அதனால் வந்துட்டு வெளியில் மட்டும் இந்த மாதிரி லைட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கினோம். உள்ளே நாங்கள் அகல் விளக்கு தான் ஏற்றி வைப்போம். வெளியில் வந்துட்டு ஏற்றினா ரொம்ப அணைஞ்சிரும், அதனால் ரொம்ப நேரம் எரியாது. அதனால தான் இந்த மாதிரி லைட் வாங்கி வைக்கலான்ட்டு இந்த தடவை பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு தீப தண்ணிக்கு வச்சு காமிக்கிறேன். அழகாக இருக்குது, கியூட்டாக இருக்குது இந்த விளக்கும். இந்த மாதிரி நிறைய இப்போ மாடல் விற்கிது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை தான் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். இந்த விளக்கில் வந்து பின்னாடி வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி இந்த சைடு ஆன் பண்ணிவிட்டு பட்டனை அழுத்தினோன்னா அது இப்படி ஆன் ஆகிடும். நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே பேட்ரி டைப் தான். பாருங்கள், இங்கே ஆன் ஆஃப் இருக்குது. இப்படி அழுத்தினோன்னா இது ஆன் ஆகிடும். எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, எல்லா ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்குது. அடுத்து இப்போ ஃபோர்த்து ப்ராடக்ட் பார்க்கலாம் என்னன்ட்டு. இப்போ வந்து ஃபோர்த்து ப்ராடக்ட் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கோம். இதில் வந்துட்டு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் பிரிச்சுட்டு அதை செட் பண்ணி காமிக்கிறேன். வந்து சைடில் வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு மூணு ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் மூணு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் வந்து இந்த சைடில் இந்த மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா இதுதான் லாக்கு. நம்ம ட்ரேயை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு. அதில் வந்து நம்ம இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கீழே இருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரே வந்து பாருங்க, இந்த இடத்துல இருக்கு ஒரு ஃப்ரிட்ஜில் நம்ம ஃப்ரீசரில் லாக் பண்ணுற மாதிரி இதில் கீழே வச்சு இப்படி லாக் பண்ணிட்டோன்னா இது வந்து லாக் ஆகிடும். வச்சு அழுத்த வேண்டியதான், நல்லா ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் அது லாக் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் எல்லாம் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். இது வந்து அழகாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் இது பார்க்க சூப்பராக இருக்குது. நம்ம பாத்ரூமில் கூட மாட்டி வச்சுக்கலாம், கிச்சனில் மாட்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. குட்டியாகவும் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டும். நம்ம இந்த மாதிரி வச்சு இந்த ட்ரேயை வந்து மாட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செட் ஆகிடும். ஆனால் இது சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து லாஸ்ட் ப்ராடக்ட் இது என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து எதுக்குன்னா நம்ம முதுகு வலி இடுப்பு வலி அந்த மாதிரி இதுக்கு வச்சுக்கலாம்.
இங்க கீழ வந்துட்டு நம்ம லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்ம எந்த பாட்டுக்கு வேணுமோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மேல் இது எடுத்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். வேணும்னா அட்ஜஸ்ட் வேணா இப்படி கொஞ்சம் நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி செகண்ட் லெவலில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு நம்ம முதுகு இப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து சேரில் உட்காடுறோன்னா அதை பின்னாடி வச்சுட்டு உட்காந்துக்கலாம். படுக்கிறப்பையும் இதை வச்சுக்கலாம். பேக் பெயின்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இடுப்பு வலி இருக்காது, முதுகு வலி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் வாங்கியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த டேமேஜும் இல்லை. எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உதயகலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.